நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. முதல் அமர்வுக்கு தலைமையேற்று சீரோடு சிறப்போ நடத்தி தருவதற்காக வேண்டி மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் காரி அல் ஹாஜ் கே அப்துல் ரஹ்மான் யூசுஃபி பொருளாளர் தஞ்சை வட்டார ஜமாத்துலமா சபையுடைய பொருளாளர் அவர்களை தலைமையேற்றி நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது என் சார்பாகவும் மாமன்றத்தின் சார்பாகவும் வழிமொழிகிறேன். ஆரம்ப மானபுச்சாவடி ஜும்மா பள்ளிவாசனுடைய இமாம் மௌலவி எம் முகமது ஆரிஃப் மஹ்தூமி ஹசரத் அவர்கள் குர்ஆனினுடைய திருவசனங்களை ஓதி நிகழ்ச்சியை துவக்கம் செய்வார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن الجبار المتكبر المتكبر
سبحان الله سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصبر له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. السلام عليكم. الحمد لله அருமையாக கிராத் ஓதி அமர்ந்திருக்கிறாங்க. அடுத்ததாக கீதம் வாசிக்க வருகை தருகிறார்கள் பாபு ஹக்கீம் பள்ளிவாசலுடைய இமாம் காதர் முஹியத்தின் ஹவுசி ஹஸ்ரத்தவர்கள். السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته மறைந்தும் மறையாமல் மறைந்து மதீனாவில் வாழும் மஹமூதரே என்றும் மறையா மறை தந்து மறையா புகழ் கண்டு மறைந்த மாமன்னரே மறைந்தும் மறையாமல் மறைந்து மதீனாவில் வாழும் மஹமூதரே என்றும் மறையா மறை தந்து மறையா புகழ் கண்டு மறைந்த மாமன்னரே மனித குலம் வாழ மனிதராய் பிறந்த மனிதரில் புனிதரே மண்ணில் மடமையிருளகற்றி மார்க்க ஒளியேற்றி மகிழ்ந்த நபிநாதரே மறைந்து மறையாமல் மறைந்து மதீனாவில் வாழும் மஹமூதரே என்றும் மறையா மறை தந்து மறையா புகழ் கண்டு மறைந்த மாமன்னரே வானில் ஒளி வீசும் மதியின் அழகுங்கள் உங்கள் அழகு கிணையாகுமோ நபியே அழகு கிணையாகுமோ வார்த்தை முழுதும் நான் வார்த்து தொகுத்தாலும் வாழ்த்து நிறைவாகுமோ நபியே வாழ்த்து நிறைவாகுமோ நபிகள் எல்லோரும் நபிய உம் வரவை நவின்று சென்றார்களே அன்று நாயன் ரஹ்மான நபியே உம் பின்னே நின்று தொழுதார்களே மறைந்தும் மறையாமல் மறைந்து மதீனாவில் வாழும் மஹமூதரே என்றும் மறையா மறை தந்து மறையா புகழ் கண்டு மறைந்த மாமன்னரே கனவில் என்னை கண்டோர் எனைய கண்டோர்கள் என்று உரைத்தீர்களே நபி அன்று உரைத்தீர்களே கருணை முஹம்மதுவை கனவில் நான் காண இன்று வருவீர்களே நபிய இன்று வருவீர்களே உம்மி நபி உங்கள் உம்மத்தானையனை அன்று சுவனத்தீல உங்கள் அருகிலா
அமர வைத்து உவகை கொண்டிட உதவி செய்வீர்களே. மறைந்தும் அறையாமல் மறைந்து மதினாவில் வாழும் மஹமூதரே, மன்னரை சென்ற பின்னரும் நானும் உங்கள் புகழ் பாடனும். மன்னர் நபி நீங்கள் எந்த நகர் அமர்ந்து களிப்புடன் கேட்கணும், நபிய களிப்புடன் கேட்கணும். முத்து நபி உங்கள் முத்தம் என்னுதலில் பதிந்திடும் நேரமே, அங்கு முன்கர்ண கீரும் கேள்வி கேட்காமல் நின்றுவிட வேண்டுமே. மறைந்தும் அறையாமல் மறைந்து மதீனாவில் வாழும் மஹமூதரே, என்றும் மறையா மறை தந்து மறையா புகழ் கண்டு மறைந்த மாமன்னரே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்த்த வருகை தருகிறார்கள். திருவையாறு வட்டார ஜமாத் உலமா சபையின் தலைவராக இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபித் ஹாஜி எம் முகமது ரஃபீக் மிஸ்பாஹி ஹசரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா நபியினா மௌலானா முஹம்மது வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். தஞ்சை மாவட்ட ஜமாத்து உலமா சபையும் தஞ்சை மாநகர வட்டார ஜமாத்து உலமா சபையும் இணைந்து நடத்திடும் மீலாது விழா, குராத் போட்டி, சமய நல்லிணக்க விழா, இந்த விழாவின் முதல் அமர்வாக தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த குராத் போட்டி, இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய தஞ்சை வட்டார ஜமாத் உலமா சபையின் பொருளாளர் மரியாதைக்குரிய மௌலானா ஹாஃபில் ஹாஜி காரி கே அப்துர் ரஹ்மான் யூசிஃபி அவர்களையும், இறைமுறையை தன்னுடைய இணைய குரலால் ஓதி முடித்த தஞ்சாவூர் மானம்பச்சாவடி பள்ளிவாசலின் இமாம் மரியாதைக்குரிய மௌலானா ஹாஃபில் காரி எம் முகமது ஆரிஃப் மஹதூமி பிஏ ஹதரத் அவர்களையும், நடுவராக இந்த கிராத்து போட்டிற்கு வந்திருக்கக்கூடிய திருச்சி மாநகரம் மேல சிந்தாமணி பள்ளிவாசலின் இமாம் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய மௌலானா அல் ஹாஃபில் காரி ஜெட் அப்துல்லா நூரி ஹசரத் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய முகமது பந்தர் மன்பவுல் ஹுதா ஹஃபுல் மதரசாவின் முதல்வர் மரியாதைக்குரிய மௌலானா ஹாஃபில் காரி ஆஷிக் இலாஹி காஷிஃபி ஹசரத் அவர்களையும், இந்த முதல் நிகழ்வில் முதல் அமர்வினுடைய நன்றியுரையாக நன்றியுரையாற்ற வரவிருக்கிற அம்மாபட்டினம் அம்மாபேட்டை பெரிய பள்ளிவாசலின் இமாம் மரியாதைக்குரிய மௌலானா ஹாஜி ஜலாலுத்தீன் உலவி ஹசரத் அவர்களையும், இந்த நிகழ்வின் துவாவை ஓத இருக்கிற மரியாதைக்குரிய மௌலானா ஹாஃபில் காரி ஹாஜி தமீமுல் அன்சாரி மிஸ்பாஹி ஹசரத் அவர்களையும் இந்த முதல் அவர்மில் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து இரண்டாம் அவர்வு மூன்றாம் அவர்வு அதற்கென்று தனி நிகழ்ச்சி தனி வரவேற்புரை இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் அனைத்து விஷயத்திலும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கலந்து கொள்ளக்கூடிய அனைவர்களையும் தற்போது இங்கே வீட்டிருக்கக்கூடிய அனைத்து உலமாக்கள் பொதுமக்கள் தாய்மார்கள்
அனைவர்களையும் விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹும். அல்ஹம்துலில்லாஹ். நேரத்தினுடைய அருமையை கருதி தலைமை உரை என்று ஒன்று கிடையாது. ஹஜரத்துடைய அந்த வேண்டுதலுக்கு இணங்க ரெண்டு நிமிஷம் மரபு என்கிற ரீதியில் கண்ணியமிக்கவர்களை, நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இப்படி ஒரு கேள்வி எழுப்பினார்கள். இன்ன மின் அஹ்லீன மினன்னாஸ், இன்ன மின் அஹ்லீன மினன்னாஸ். உலகத்தில் அல்லாவினுடைய குடும்பத்தினர் சிலர் இருக்கிறாங்க, யார் தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியம். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு குடும்பம் கிடையாது, யாரின் மூலமாகவும் பிறக்கப்படவும் இல்லை, யாரையும் அவன் பெற்றெடுக்கவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய குடும்பத்தினர் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே, மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அது யார் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவாங்க, ஹாதா, அவர்கள் அஹலுல் குர்ஆன், குர்ஆனுக்கு நெருக்கமானவர்கள் என்பதாக சொல்லுவாங்க. கண்ணியமிக்கவர்களே, குர்ஆனுடைய வேதம் எல்லா வேதங்களையும் விட சிறப்பிற்குரிய வேதம் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். இந்த வேதத்தை இறைவன் நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாதாரணமாக கொடுத்து விடவில்லை. மாறாக அதற்கென்று இறைவன் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் என்னென்னு சொன்னால், மாதத்திலே சிறந்த மாதமான ரமதானை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். இரவுகளிலே சிறந்த இரவாகிய லைலத்துல் கதிரை இறைவன் தேர்ந்தெடுக்கிறான். மலக்குகளுக்கெல்லாம் முதன்மையான மலக்காகிய ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்து, வேதங்களுக்கெல்லாம் சிறப்பான வேதமாகிய அல் குர்ஆன் ஷரீஃபை, நபிமார்களுக்கெல்லாம் முதன்மையான நபியாகிய எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான். வெறுமனு தூக்கி அப்படியே கொடுத்தரல, 63 ஆண்டு காலம் சிறுக சிறுக நேரத்திற்கு தோதுவாக, காலத்திற்கு தோதுவாக, ஒரு ஆயத்தாக, ஒரு வசனமாக, ஒரு வசனத்தினுடைய ஒரு பகுதியாக, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்பட்டது தான் அல் குர்ஆன் ஷரீஃப். நமக்கெல்லாம் தெரியும் கண்ணியமிக்கவர்களே, அல் குர்ஆன் ஷரீஃபுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சிலது இருக்கிறது. அதில் முதல் கடமை என்னன்னு சொன்னால், குர்ஆனை மிக அழகாக, தெளிவாக, நிறுத்தி நிதானமாக ஓதக்கூடிய அந்த கடமை. அந்த கடமைக்குத்தான் இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வு மீலாது விழா நிகழ்வு நடத்தப்படுகிற பொழுதே கிராத் அரங்கம் வைக்கலான்னு சொன்னது முத முதல்ல யாருன்னு சொன்னால், நம்முடைய மாவட்ட ஜமாத்துலமா தலைவர் ஹாஜா முஹையதீன் மிஸ்பாஹி ஹசரத் அவங்க, வட்டார ஜமாத்துலமா தலைவருடைய நிர்வாகி தலைவர் எங்களது பாசமிகி அபுதாயர் ஹசரத் அவங்கள்ட்ட சொன்னாங்க, இப்படி ஒரு கிராத் அரங்கம் ஆரம்பிக்கலாம். பொதுவாக ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கும் பொழுது கிராத் ஓதி ஆரம்பிப்பது என்பது நம்முடைய மரபுகளிலே ஒன்று. ஆனால் ஒரு நிகழ்வையே கிராத் அரங்கமாக வச்சு பரக்கத்துக்கு ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கும் பொழுது, அதற்கு சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் வந்துச்சு, இது தேவையா வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரெண்டு வந்துச்சு. ஆனாலும் கூட இது முதல் முயற்சி. இந்த முயற்சியினுடைய நோக்கம் ஒன்று தான், நமது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரபு கல்லூரிகளிலே பயிலக்கூடிய மாணவர்கள், நிறைய திறமை வாய்ந்த மாணவர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லோருக்கும் திறமையை கொடுத்துத்தான் இந்த உலகத்தில் படைக்கிறான். அவரவர்கள் திறமையை பயன்படுத்தும் பொழுது அதனுடைய வழியை சரியாக சென்றடைகிறார்கள். அந்த வகையில் அந்த மாணவர்களுடைய திறமையை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு இந்த நிகழ்வு ஒரு காரணமாக அமையலாம் என்று சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் உடனுக்குடனே கபூல் செய்தோம். உறுப்பினர்கள் எல்லோருமே கபூல் செஞ்சாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முதல் முயற்சி, புது முயற்சி. அல்லாஹு தாலா இந்த முயற்சியை கபூல் செய்வானாக. இங்கு இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய இந்த ஆற்றலை அல்லாஹ் வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து மெம்மேலும் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வசந்தத்தை ஏற்படுத்துவானாக. அதற்கு இந்த ஒரு நிகழ்வை அல்லாஹ் காரணமாக்கி தந்தொல் புரிவானாக. வா ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.